எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்குமே ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு மார்க்கில் கூட நமக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு. அதனால் ஒவ்வொரு மார்க்குமே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியம். நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குற மேக்ஸில் 25க்கு 25 எப்படி எடுக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டாப்பிக்லாம் படித்தோம் அப்படின்னா, நம்மளால 25க்கு 25 எடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேக்ஸ்னால் எனக்கு சுத்தமாக வராது, மேக்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பேசிக்ஸ் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான சேனல் தான் இது. ஸோ நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்தே பார்க்கலாம் எல்லாமே. அதே மாதிரி எந்தெந்த டாப்பிக்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து 25க்கு 25 எடுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, கம்பல்சரியாக உங்களால் மேக்ஸில் 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே முயலன் ஆமை கதை எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆமை வந்து மெதுவாக தான் போகும், ஆனால் அது வந்து அதோட இலக்கை அடையிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே நிற்காமல், சுற்றி இருக்க எதையுமே பார்க்காம அது வந்து அதோட இலக்கை அடைஞ்சிது. அதனால தான் அது ஜெயிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? ஆனால் முயல் பார்த்தோம் அப்படின்னா, முயல் நினச்சிருந்தா சீக்கிரமாக அதோட இலக்கை அடைஞ்சிருக்கலாம், ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறேன் அது வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது ரெஸ்ட் எடுத்ததால் மட்டுமே அதோட இலக்கை அதை அடைய முடியல. ஓகேங்களா? முயலும் ஜெயிச்சிருக்க முடியும், ஆமையும் ஜெயிச்சிருக்க முடியும், ஆனால் எப்பயுமே முயலாமை மட்டும்தான் ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? முயற்சி செய்யாமல் இருக்கிறது மட்டும்தான் தப்பு, முயற்சி செய்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா நமக்கு முயற்சி மட்டும் பத்தாது, விடாமுயற்சி வேணும். ஓகேங்களா? நம்ம அந்த இலக்கை அடையிற வரைக்கும் அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பயிற்சியும் முக்கியம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? தீவிர பயிற்சி வேணும், விடாமுயற்சியும் வேணும், தீவிர பயிற்சியும் வேணும். இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் கம்பல்சரியாக ஜாப் வாங்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு தீவிரமாக பயிற்சி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நிறைய இடைஞ்சல்கள் வரும். அதை நிறுத்துறதுக்காகவே எல்லா பக்கமும் இருந்து நமக்கு இடைஞ்சல் வரும். ஏன், நமக்கே கூட சில நேரம் தப்பான பதையை நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு கூட தோணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வர்ற நேரத்துலலாம் நீங்கள் ஸ்டேபிளாக இருந்து நம்மளோட இலக்கை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கம்பல்சரியாக நம்மளால் இலக்கை அடைய முடியும். ஓகேங்களா? இப்போ குழந்தைங்களாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே நடக்கிறதுக்கு சிரமப்படும். ஓகேங்களா? யாருமே வந்து பிறக்கும் போதே நடப்பழகிட்டு பிறக்கிறது இல்லை, எல்லாருமே பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படிப்படியாக ஒவ்வொன்றா கற்றுக்குறோம். ஓகேங்களா? நடக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் விழறேன் அப்படின்னு நினச்சது அப்படின்னா, எந்த ஒரு குழந்தையாலுமே நடப்பழக முடியாது. அதே மாதிரி தான் நம்மளும், நம்ம வந்து ஒரு விஷயத்தை தீவிரமாக செய்யறோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருந்து நிறைய இடைஞ்சல்கள் வரும். அதை எல்லாத்தையும் எப்படி தகர்த்தெறிஞ்சிட்டு போகிறோங்கிறது தான் மேட்டர். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம இலக்கை நம்ம இலக்கை நோக்கி நம்மளை செலுத்தும். ஸோ எந்த இடத்துலையும் வந்து நம்ம ஆசிலேட் ஆகாமல் ஸ்டேபிளாக இருந்து நம்மளோட இலக்கை மட்டுமே பார்த்துட்டு நம்ம போகணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளோட இலக்கை நம்ம அடைய முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், அது என்னன்னு சொல்லி படிங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன், இது என்னன்னு படிங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை வந்து என்னன்னு படிச்சிருப்பீங்க, இம்பாசிபிள்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இம்பாசிபிள்னு யார் யார் படிச்சிங்களோ எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்படியும் படிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஆம் பாசிபிள். ஓகேங்களா? வாழ்க்கையும் அதே மாதிரி தான், நம்ம வந்து இம்பாசிபிள்னு நினச்சோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஐ ஆம் பாசிபிள் நினச்சா மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையுமே பண்ண முடியும். எதையும் நம்மளால் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஓகேங்களா? முடியாதுன்னு நினச்சோன்னா முடியாது, முடியும்னு நினச்சோன்னா அது எதுவாக இருந்தாலும் முடியும். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? December 15 வந்து ஆனுவல் பிளானர் வருதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அது வருமா வராதான்னு தெரியாது. ஓகேங்களா? வந்தாலும் சந்தோஷம், வரலனாலும் இன்னும் சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா தரவாக நம்ம படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிறது கஷ்டமாயிடும். ஓகேங்களா? நமக்கு வேலை கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், நீ படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, எக்ஸாம் எழுதி எழுதி பாருங்கள், மார்க் டெஸ்ட் எழுதி எழுதி பாருங்கள், எழுதி எழுதி பார்த்தா தான் நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 question தான், ஆனால் அந்த 25 நம்ம எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஓகேங்களா? அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடாக போடுறீங்க, கரெக்டாக போடுறீங்க, எந்த டைம்குள்ளே போடுறீங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் 25 to 25 எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டும் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கும் இடையில இடையில தருவோம், அதையும் பாருங்கள், மார்க் டெஸ்ட் வைக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் ஈஸியாக நம்ம வந்து தட்டி தூக்கிடலாம் ஜாப். ஓகேங்களா? 2024 கம்பல்சரியாக நம்ம ஜாப் வாங்குறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம மேக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தமாக 15 டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 15 டாப்பிக்கையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, முக்கியமான டாபிக் 15 டாபிக், நிறைய டாபிக் இருக்குது, நம்ம முக்கியமான ஒரு 15 டாபிக் எடுத்திருக்கோம், இது ஃபுல்லாகவே தரவாக கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம தனிவட்டி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தனிவட்டிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா தனிவட்டியோட கான்செப்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ கூட்டு வட்டி பார்த்துட்டு வரோம், இது வரைக்கும் நாலு வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ கூட்டு வட்டிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா சதவீதம், அதுக்கப்புறம் எண்ணியல். எண்ணியலில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜிபி, அதாவது கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அதோட கூடுதல். ஓகேங்களா? அடுத்து ஹெச்சிஎஃப், எல்சிஎம், காலமும் வேலையும், விகிதம், விகிதாச்சாரம், அதுக்கப்புறம் அளவியல். அளவியலில் பார்த்தோம் அப்படின்னா 2D 3D, அதில் வந்து பரப்பளவு கன அளவு எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சுருக்குக, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புள்ளியியல், அடுத்து எழுத்துக்களின் தொடர் வரிசை, அதுக்கப்புறம் லாபம் நட்டம், நிகழ்தகவு, வயது கணக்குகள், அதுக்கப்புறம் படங்களின் எண்ணிக்கை, தர்க்க அறிவு. ஓகேங்களா? அதாவது லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இதெல்லாம் இந்த 15 டாப்பிக்கையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டோட தெளிவாக புரிய வைக்கிறது எங்களோட இலக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறது எங்களோட கடமை. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரிவிஷனும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கூடிய ட்ராவல் ஆனிங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களால் 25 to 25 எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டியோட பார்ட் போய்கிட்டே இருக்கும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் மேக்ஸ். ஓகேங்களா? பேசிக் மேக்ஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நம்ம போட்டுகிட்டே வரலாம் வீடியோஸ். ஓகேங்களா? பேசிக் மேக்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது, வராது அப்படிங்கிறவங்க எல்லாருமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸும் நம்ம போடலாம், இதுவும் போடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ மிக்சர் சம்ஸ், அதாவது 2-3 டாபிக் எடுத்து அதில் இருக்க சம்ஸ் எடுத்து நம்ம மிக்சர் சம்ஸும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ போக போக எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம கூடிய ட்ராவல் ஆகிட்டு வாங்க, உங்களை 25 to 25 எடுக்க வைக்கிறது எங்களோட பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க. நம்ம இதில் ஏதோ ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த டெலிகிராம் லிங்க் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, ஏதாவது புரியல, ஏதாவது கிளாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.